இஞ்சியும் மசாலா ஊற வைக்கிறேன். நான் பட்டை அடியில தான் எல்லாம் போயிருக்கும். வளமையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்லா சுகமாக இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் பிரியாணியெல்லாம் நடுக்க செய்தும் போட்டிருக்கிறோம், அடிக்கடி செய்தும் சாப்பிட்ருக்குறோம். இப்போ செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறீர்கள், அது பாசுமதியில் செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறீர்கள். அதுக்காக இன்றைக்கு நாம் வந்து பாசுமதி அரிசியில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது 20 கிலோ செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் 2-3 பேருக்கு கொஞ்சம் கொடுத்து விட வேண்டி கிடக்குது இவற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. அப்போ 20 கிலோவில் செய்கிறோம், செய்து போட்டு கொடுத்து விட வேணும். இப்போ செய்வோம். இன்றைக்கு வந்து சாப்பிட்றாக்கள் கமெண்ட் பண்ணிவிடணும். இவ்வளோ நாள் நாங்களே என்ன சாப்பிட்றாங்க, இன்றைக்கு வெளியில் கொடுப்பாங்க பிடிக்கும். ஆ, இன்றைக்கு வெளியில் கொடுக்க போகிறோம். வெளியில் கொடுக்குறதால அவியல் நடுவில் சொல்கிற அவியல் கூட வீடியோவில் பார்க்குறோம். பிரியாணியே கண்ணில் காட்டுறீர்கள் இல்லையான்னு போட்டு அதெல்லாம் இருக்கா செய்து கொண்டே கொடுத்துட்டு வருவோம்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கண்ட அவியை சொல்லட்டுக்கும். சரி, இப்போ இனி எல்லாம் எல்லாம் மேனிகன் இருந்தாச்சு. சாயந்தரம் போய் எல்லா சாமான எழுதி கொடுத்து விட்டுறா. மேனிகன் வந்துட்டேன். இனி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி டக்குன்னு முடிஞ்சிடும். பிரியாணி வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். செய்கிறது கஷ்டம் இல்லை, செய்ய தொடங்கினா கஷ்டம் இல்லை. அந்த வெட்டி வெங்காயம் அது வெறும் வெட்டி அரைச்செடுக்கத்தான் கொஞ்சம் இணைக்கடும். மற்றும்படி சுலபமாக செய்திடலாம். வாங்க செய்வோம். இது வந்து பிரியாணிக்கு போடுற மசாலா, கரம் மசாலா சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு எனக்கு தேவையான ஒரு அளவில் செய்ய போகிறேன். பெருஞ்சீரகம் இது ஒரு 1.5 கரண்டி போடுறேன். கரம் மசாலாவும் பிரியாணி மசாலா தெரியும். மல்லியும் அதே அளவில் எடுக்கணும். இந்த பெருஞ்சீரகளவான மல்லியும் எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து என்ன வேறு செய்யணும்டா, பட்டை இது மாதிரி தைக்கணும். வந்துட்டு போனீங்க ஒரு நான் அந்த நிற பாக்குறையில இந்த கை கணக்கு தெரியுமா, அதனால போடுவேன். இவ்வளோ இதுக்கு தேவையான பட்டை தான் இது போடுறேன் நான். பட்டை போதும் இதுக்கு ஒரு 20-22 வார அளவுக்கு இப்படி ஒரு கரண்டி காட்டுறேன். இதால இழந்து எடுக்கிற மாதிரி எடுத்தால் ஒரு நான் ஒரு 20 ஏலக்காக போடுவேன் இவ்வளோத்துக்கு. இந்த கரண்டிகள் எடுத்ததுக்கு இருபது ஏலக்காய் போடுவோம். சரி, மற்றது இதுவும் போடணும். மாதிரி முருங்க போடுற காட்டுறது மாதிரி போதிலாம் ஒன்று வந்துட்டு எடுத்துடுவாங்க. கிராமம் ஒரு 20 வார மாதிரி போடலாம். அது கரண்டியால் எடுக்கல, இதால் குமிச்சு எடுக்க வேணும். மாதிரி கராம் படுகைகளில் வந்து இந்த மூளோட போட்டால் தான் நல்லா இருக்கும். அப்போ அந்த கணக்கும் சரியாக வரும். மூளோட நான் ஒரு 20 கராம்பு போடுவேன். நான் மூளை நீ எணிமிச்சத்தை சரி பதக்கிறதுக்கு போட்டு விடுறேன். மூளை எடுக்கிற எடுத்து போட்டு மூளை எடுக்கிற எடுத்து போட்டு பிரியாணிக்கு போல முருகையும் மூலிகையும் போடுறோம். உண்மையாக பிரியாணி ஒரு உதாரண உணவு. இதெல்லாம் மூலிகை நல்ல சாமான் தானே, ஆரோக்கியமான உணவு. பிறகு இந்த இது இருக்குல்ல மசாலா இருக்குல்லோ, அதை அரைச்சி நாங்கள் போதில் வச்சு விட்டா கிணக்க மாதத்துக்கும் செய்து வைக்கலாம். ஆனால் மாதத்துக்கு செய்கிறேன்டா உப்பு போடுவோம். நான் மாதத்துக்கு செய்கிறேன் கொஞ்சம் தானே. இப்போ வந்து அளவாக செய்து போட்டு சின்ன போதில் இருந்து இப்படி போத்திரில போட்டு வச்சு விட்டா எங்களுக்கு இது நண்டு கறிக்கு போடலாம், இறைச்சி கறிக்கு போடலாம், வேற வேற ஒரு மசாலா செய்ய தெரியும். இது போட்டாலே நல்லா இருக்கும். மற்றது மிளகு, இதுக்க வந்து மிளகும் போடுவோம். மிளகு 20 இல்லை இல்லை, மிளகு கொஞ்சம் குறைச்சி போடுவோம். காரம் மற்றதுல போடுவோம் தானே, மிளகும் இதில் ஒரு கரண்டியாக போடுவோம். இவ்வளாதே நல்ல மொயில முருக வச்சுட்டு அரைச்சாலும் சரி, மெல்லிய சூடு காட்டி போட்டு வறுத்து போட்டு எதை இறைச்சி எடுத்தாலும் சரி. இவரோட பொருள் இவ்வளோ தான் நான் போட்டு சேர்க்கறது. அது நல்லா தான் இருக்கிறது. கொண்ட வெயில வச்சுட்டு அங்கே போகும்போது நாங்கள் பிரியாணி செய்யறதுக்கு நான் 2 கிலோ பாசுமதி அரிசி எடுத்துட்டு 2 கிலோ சிக்கன் வேண்டி நாங்கள் மற்றது தக்காளி பழம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, நெய், தயிர், தேசிக்காய் எல்லாம் தேவைதான். வெண்ணெய் அரிசியை பாருங்க, பாசுமதி ஒரிஜினல் இந்தியன் பாசுமதி வதக்குறதுக்கு. பிரியாணிக்கு முதல் வதக்குறதுக்கு பிரியாணியில்
நட்சத்திரப்பு ஏலக்காய் கராம்பு பட்டை இவ்வளவுதான் போட்டுருவாங்க. இஞ்சி உடைச்செடுக்க போறேன்னா இதுக்கு இறைச்சிக்கு வந்து மசாலா விட்டோம் சரி, அதுக்கு மேல இஞ்சி இறக்கி இஞ்சியும் போட போறேன். தனியாகவும் இப்படியும் உப்பையும் மஞ்சளும் தூளும் பிரட்டி போட்டும் போடலாம். ஆனா அதே நாங்கள் இஞ்சி தக்காளி பழம் கரம் மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி தயிர் எல்லாம் போட்டுட்டு ஒரு மணி காலத்துக்கு நல்லா ஊற வச்சு போட்டு எடுத்து போட்டு சமைச்சோட என்ன செய்யணும்னா அரிசி இறைச்சியில வந்து அந்த சுவை வித்தியாசமா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக நான் எல்லா மசாலாவும் இதுக்குள்ளேயும் போட்டு ஒரு மாதிரி அதுக்கிட்ட ஊற விட்டுருவோம். ஒரு மாதிரி ஊற விட்டா நல்லா இருக்கும். சும்மா போட்டால் அந்த பச்சை தண்ணி மாதிரி ஒரு தன்மை இருக்கும், உப்பு மட்டும் தான் இருக்கும், டேஸ்ட் வராது. ஆனால் இஞ்சியும் உள்ளியும் பிரியாணிக்கு அரைக்கணும் தானே, அரைச்சிடா இதுக்குள்ளேயும் ஒரு அரைக்கரண்டியை போடுவோம். இஞ்சியும் உள்ளியும் மஞ்சத்தூள் தயிர் தயிர் நல்லா போட்டிங்கன்னா நல்லா இறைச்சியில் முருகி நல்லா இருக்கும், சாப்பிட வாசம் நல்லா இருக்கும். என்னது தக்காளி பழம் நான் கரிஞ்ச தக்காளி பழமா வெட்டி போட போட்டுட்டு பிணைஞ்சு விடுவோம். புது புது விதமாக பிரியாணி இது இல்லை, அதை எல்லாம் எல்லாம் போடுறபடி எல்லா மசாலாவையும் இதில் சேர்க்கணும். சேதானா முதல் ஒரு சேதான ஞாபகம் இருக்கு, நல்ல டேஸ்ட் எல்லா மசாலாவும் இதில் ஊறி இருந்தால் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். ரஜ்ஜியை தனியாக எடுத்து சாப்பிட ஒரு வித்தியாசம் அந்த அதுக்காக தான் இது போடுறோம். இல்லாட்டிக்கு அது மற்ற எல்லா மசாலா பிரியாணிலே செய்கிறோம். பிரியாணி பிடிக்காமல் இருந்தால் இன்னையும் சாப்பிட வச்சு நீங்கள் இறச்சிட்டீங்க இல்லை, இது ஏற்கனவே செய்த கரம் மசாலா இருக்குனால அதை நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்கள் செய்கிற காட்டுறதுக்காக தான் கட்டாயம் செய்தேனா அளவுக்கு அளவு அளவு கரம் மசாலா ஒரு ஒன்றரை கரண்டி சின்ன கரண்டி ரப்பர் கரண்டி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போடலாம், நாங்கள் கறித்தூளாக செய்து வைக்கிற அந்த தூளும் போடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டுறேன், இது எங்களோட கறித்தூள் கொஞ்சம் நிறம் பிழைச்சி போச்சு அதெல்லாம் இந்த மாதிரி கறி தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு கொஞ்சம் அரைக்கரண்டி எல்லாம் போட்டாச்சு, இதுக்குள்ள மல்லி இலை புதினா இலை எல்லாம் போட்டும் பிரியலாம். உப்பு உப்பு படி போட்டால் தான் உப்பு சுண்டும் இந்த இறைச்சி தூள் உப்பு போடுது தூள் உப்பு இதுக்கு போடுது கரையும் தான் இறைச்சி இதுக்கு அளவாக போட்டு மசாலாவை போடலாமேன்னு சொன்னால் அப்புறம் அங்கே கறியில் செய்ய சமைக்க போடத்தானே போகிறோம், அப்போ இதில் குறைவாக போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் செய்கிறதுக்காக மட்டும் இறைச்சிக்காணி மட்டும் தான் இதெல்லாம் போடுறோம். இதுக்கு புதினா இலை மல்லியில எல்லாம் போட்டு பிணைஞ்சு விடலாம். புதினா கிடக்கு மல்லியில் தானே இல்லை, புதினா கூட இங்கே இருந்தாங்க மல்லியில் வளர்ந்து நல்லா போடும். தேசி புளி புளியில் இல்லை தேசி புளியா புளிஞ்சா தான் புளி வேணும் கை வழக்கு விளைஞ்சோடு பொறிச்சாலும் நல்லா இருக்கு. ஓ இப்படியே பொறிச்ச விளைஞ்சு வந்து பொறிச்சாலும் நல்லா இருக்கு. இதை வந்து நான் ஒரு மணத்தையும் அதுக்கு மூடி வைக்க போகிறேன். எல்லாம் வெட்டியாச்சு, வெங்காயம் தக்காளி பழம் இந்த இங்கே மல்லியில் எங்கடை மல்லியிலையும் புதினா கிழக்கு கச்சை மிளகாய் எல்லாம் தள்ளி வைக்கிறேன். இஞ்சி அரைச்சி வச்சுருக்கு இது கழிவு பொருள்கள். அரிசியை வந்து நான் இந்த இந்த கப்பால் அழக போகிறேன், இதுதான் கடை காசுறதுக்கு அழக போகிறேன். இதெல்லாம் தண்ணியும் எடுப்போம். நான் மட்டமாக எடுக்கிறேன், இதெல்லாம் எத்தனை கப்பை எடுக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி எடுப்பேன். இதை விட நீட்ட அரிசியும் இருக்கு அவியன் விட்டா இருக்கும் அவியன் இது ஒரு கிலோ 1,180 ரூபாயும் நாலு 180 ரூபாய் நாலு காப்பி வைக்கல வச்சா வீணா போகுது. தண்ணி வந்து
அரிசியை பொறுத்து தான் ஊற வைக்கிற நேரம். நான் முதல் வீட்டு அரிசி வந்து டக்குன்னு அவிஞ்சிடும், கரைஞ்சிக்கிற மாதிரி உடஞ்சிடும், அரிசி ஃபுல்லாக உடஞ்சி உடஞ்சிருக்கும். அப்போ நான் அதுக்கு வந்து அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வரேன். நான் இதை 20 நிமிஷம் ஊற விட போறேன். இது கொஞ்சம் நல்ல அரிசி, நம்ப வண்ண அரிசி, விலகூடின அரிசி. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு இதுக்கு இந்த அளந்ததால 1.5 கப் தண்ணி விட போகிறேன். ஒரு கப் அரிசிக்கு இது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட போகிறேன் நான். பிந்தி ஊற வச்சா அப்புறம் சில அரிசி அவியாமையும் இருந்துடும். அப்ப நான் 20 நிமிஷத்துக்கு ஊற விட நல்லா ஊரையும் விடும், 1.5 கப் தண்ணியையும் விட சரியா வரும். சில அரிசி இருக்கு சரி இல்லாம இருக்கும், அது போட்ட உடனே 2 கப் தண்ணியையும் போட்டு விட என்ன செய்யும், கலிக்காதான் வரும். பிரியாணி வேற தான் இருக்கு, பிரியாணி வேற அடிதான் போடுறோம். இது வேறு அரிசி வேணும் நாங்கள் இதை உங்களுக்கு காட்டுறதுக்கான இந்த அரிசி வேணும் நாங்கள் வீட்டை நாங்கள் செய்கிற கொஞ்சம் ஒரு 5 அரிசி 750 ரூபாய் அரிசி வேண்டாங்க. இது 1210 ரூபா வேணும் என்ன அப்படி 1400 ரூபாண்டாவும் அப்படி தான் வருது. 1395 ரூபாய் மொத்தமாக இப்போ 1150 ரூபாய் கூட வேறு. மழையும் மிரப்போகுது, மப்பாவும் கிடக்கு. அரிசி இப்போ ஊற வைக்கலன்னா என்ன, வெங்காயம் மதங்க போட்டுட்டு ஊற போட 20 நிமிஷம் சரியா வரும். அப்போ நான் அரிசி இப்போ ஊற போடல, கொஞ்சம் நேரம் இருக்கட்டு எடுத்து அளந்து வச்சிடாது. ஐயோ மறந்து போன, சட்டி சூடாகிட்டுது. இப்போ நெய் விட போகிறேன். அம்மா நெய் போகிறதுல சரியான சூடாக கிடக்கு. நெய் போத்துட்டு சுடு தண்ணிக்க போட்ட முடியா, சூடாக தான் இருக்கு. பசு நெய், பசு நெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டு கலந்து தான் விடக்கூடும். நெய் அந்தளவுக்கு விடையலாம். பட்டை சாரி, பட்டை பிரியாணியில் நட்சத்திரப்பூ, ஏலக்காய், கராம்பு. வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லா பொன்னிறமா வதங்க போடும். அப்போ வதங்கினா வெங்காயம் பேருங்க நிறைய போட்டுருக்குறேன், ஆனால் வதங்க ஒரு கொஞ்சமாக இருக்கும். நான் தான் சொல்லி கொடுக்குறேன் ரோக்கு எல்லாம் பிரியாணி. ஓ சரி, சொல்லி தாருங்க. பொன்னிறமா வதங்க மட்டும் வதங்குங்க. ஆமாம், நல்லா வதங்கிறேன். நான் மெல்லிசா வெட்டினா தான் பதங்க, வேலைக்கு பதங்க. வெங்காயம் வரவாசி பதங்கி கொண்டு வந்துடு. இறப்பா இதோட செய்ய பச்சை மிளகாய் சேர்ப்பேன். பச்சைவா வெட்டு இல்லை, முழுசாகவே போடுவாங்க. வாசத்துக்கு மட்டும்தான் பச்சை மிளகாய், நான் வாசம் வந்து வாங்கிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்க கிடக்கு, வடிவாக வதங்க. வெங்காயம் வதங்கிட்டது, இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்ப்போம். இதால் ஒரு 2 கரண்டி இஞ்சி சேர்க்க போகிறேன். அது இதுக்கும் சேர்த்து நான் தானே இறைச்சிக்கும் 2 கரண்டி இஞ்சி போய் சேர்க்க போகிறேன். இது பச்சை வாசனை பூ மட்டும் வதக்கும். பச்சை வாசனை போட்டது, இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம், புதினா புதினா சாந்த பாருங்க, சாந்தோட முடிச்சு கொண்டு வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு
தக்காளி பழம் வதங்கிடுது இப்போ வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் கூட கைக்கு ஒரு ஒரு கரண்டி கறித்தூள் அப்படியே பச்சை வாசனை போகும் மட்டும் கலக்கணும் அப்படியே இந்த கப்போடையே தயிரை சேர்க்கிறேன் 250 மில்லி 250 கிராம் நான் 500 தானே வாங்கினேன் அது அரை வாசு 250 நான் அரை கிலோக்கே 150 கிட்ட தயிர் சேர்க்கிறேன் தயிர் தான் நல்ல சுவையா இருக்கு பிரியாணி அடுத்த நாள் வச்சு அப்படின்னு நல்ல ஓ கழுதா கழுதடையவே கிடையாது இப்போ வந்து ஊற வச்ச சிக்கனை சேர்க்க போகிறேன் கையால் எடுத்து போடுவோம் காட்டு கொட்டுங்க நான் பிடிக்கிறேன் உங்களுக்கு பறக்குது அரிசி ஊற போட்டுக்கலாம் ஓ அரிசி ஊற போட்டுட்டேன் அரிசி 20 நிமிஷம் ஊற வேணும் வெங்காயம் வதங்கி முடிகிற கட்டம் வர அரிசி ஊற போடணும் மூடி அவிய விடுவோம் அமராட்சிக்க அமராட்சி அவிஞ்சிடுது இப்போ வந்து நாங்கள் தண்ணியை சேர்ப்போம் ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு உப்பை போட்டுட்டு நல்லா கொதிச்சுனுக்கா வாயில வச்சு பார்க்கணும் உப்பு போதும் உண்டு பார்த்துட்டு தான் உப்பு காணாட்டி நல்லா இருக்காது இதோட கரம் மசாலாவும் போட்டு சேர்ப்போம் கிணக்கா செய்கிறதெல்லாம் நிறைய போட வேண்டிக்கிட்டேன் 2 கரண்டி கரம் மசாலா போட்டுருக்கேன்
ஒரு தேசி புளியும் புளிஞ்சு வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து விடுவோம் மூடி விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் அகப்ப கண்ட வாழ்ல போடக்கூடாது அரிசியெல்லாம் கூட அஞ்சிடும் நான் இப்போ காம்பாலருக்கா கிளறி விடுவோம் வேண்டாம் கிளறி விட்டால் தான் சரி அது உள்ளு கிளறுக்கிற அடியில் தான் எல்லாம் போயிருக்கும் கிளறி போட்டு மூடி விடுவோம் இந்த டைமில் உப்பையும் இருக்கா பார்த்து விட்டா கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சம் இப்போ சேர்த்து விடுவோம் சேர்த்துட்டு நெய்யும் கொஞ்சம் சேர்ப்போம் இறக்குற நேரம் கொஞ்சம் சேர்ப்போம் எல்லாருக்கும் திருப்ப மூடி விடுவோம் இலியை போட்டுட்டு கம்பு விடுவோம் அடுப்பை நிப்ப ஓ பண்ணி விடுவோம் கம்மிலேயே மிச்சம் வடிவா எல்லா தண்ணியும் மிச்ச தண்ணியும் பார்த்துக்கணும் இங்கட மூடி மூடி நல்லது கொஞ்சம் இந்த சட்டி கொஞ்சம் விளிம்பு சொத்தி மாறி அதால வடிவா போடுவோம் தம்ம பாருங்க தம்ப ஒரு பொருளோட பாருங்க பாரு என்ன ஒன்று வைக்கோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருந்தா பாரு இந்த மூடி அமைதி பிடிக்கிற கதை மூடி அமைதி பிடிக்கிறது கூட சரி மட்டும் இல்லை இந்த விளப்ப சம ஹீட் ஆகும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் புல் மட்டம் மத்தினோடனே தண்ணி தான் சோத்திரந்து கீழே இறங்கினோடனே அடுப்பெல்லாம் மூவ் பண்ணிடும் அப்படி இல்லை அடி பிடிச்சிடும் தண்ணி இல்லாமல் தான் அப்படி இருந்து கூட அடி பிடிச்சிடும் படப்பு ஓ பண்ணி போட்டு இப்போ தம்போட்டிருக்கு இருக்கிற ஆவியிலேயே எல்லாம் வந்து இருக்கிற எல்லாம் பெருகி சரியாக அவிஞ்சு மிச்சம் வந்து நிற்கும் இப்போ நல்ல வடிவா தம்மாகட்டும் அது அப்புறம் ஆறு நல்லா இருக்கும் இந்த புறத்தயிர் அதில் இருந்து தயிர் நிறைய போட்டால் தயிர் சம்பல் நல்லா இருக்கும் கொஞ்சம் எடுத்து விழுந்து வைக்க இல்லையோ ஒன்று ஒன்று வச்சிருக்கு அங்கே போய்ப்பா அதுக்கு இல்லை தூணு நான் அதுக்கே தயிர் கட்டுறேன் தான் அது நான் முகத்துக்கு பூசுவோமேட்டு காணா ஒரு தயிர் காணாடி போடும் தயிர் போட்டு இதெல்லாம் தான் நல்லா மூடி இருந்தால் நல்லா இருக்கு சம்பா ஏ நல்லா அடிங்க பெரிய வெங்காயத்தை அடிங்க பெரிய வேலையே
Vale, me ha me rico. ¿Sobre un brigand? ¿Radi coli bungal? ¿Mangue cura por una porticolera? No, mañana por la gadi a la porticolera. ¿Qué hay que romper? ¿Qué Chicken, el pache de miel, la masala, 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 la No, 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 no,